ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்மரில் வந்து வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இதுவரை பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்கிறேனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேடு ஏ. கால்டம் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வந்து கொடுத்துருக்காங்க. யூஆர் வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா நாட் எக்ஸீடிங் 28 இயர்ஸ். மாத சம்பளம் எவ்வளோ தராங்கன்னா 17,000 வந்து தராங்க. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா எனி டிகிரி. ஸோ எந்த டிகிரி வேணாலும் முடித்திருக்கலாம். அதுக்கடுத்த டிசரபிள் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கிடுங்க. ஸோ இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா, பேஸ்ட் ஆன் தி மெரிட் இன் ரிட்டர்ன் எக்ஸாம். ஸோ இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா பியூர்லி ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் போஸ்ட் இது. ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய இணையதளத்தில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டவுன்லோட் பண்ண பிறகு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிடுங்க. பிரிண்ட் அவுட் எடுத்த பிறகு பூர்த்தி செய்துடுங்க. பூர்த்தி செய்த பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, ரிலவன்ட் டாக்குமெண்ட்ஸ் அனைத்தும் அட்டஸ்ட் செஞ்ச பிறகு அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு 21 மே 2019 ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அனுப்பி வைக்க வேண்டும். அதாவது பதிவு தபால் மூலமாக அனுப்பி வைக்க வேண்டும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அட்டஸ்ட் செய்யணும்னா ஏஜ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட், 10th 12th மார்க்ஷீட், பர்த் சர்டிஃபிகேட், அதுக்கடுத்தாக எஸ்எல்சி 10th மார்க்ஷீட், ஹெச்எஸ் அதாவது 12th மார்க்ஷீட் அண்ட் டிகிரி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், அதுக்கடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் ரைட்டுங்களா, அதுக்கடுத்த நோ ஆப்ஷன் சர்டிஃபிகேட். ஸோ இந்த அனைத்தும் பார்த்தீங்கன்னா அட்டஸ்ட் செய்து அனுப்பி வைக்க வேண்டும். மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா, இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துக்கிடுங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதற்கான ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.